டைம் இல்ல காலி பண்ணாத நியூ டைம் இல்ல காலி பண்ண நீ போ நீ போ ஆ சரி வாயா ஒட்டக வந்து இந்த கோயிலுக்கு திருவிழாக்கு அந்த மாதிரி கொண்டு வருவாங்களே அந்த மாதிரி இதில் தான் வந்து மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. பதினொன்னுல தான் முட்டை பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த முட்டை வராது. அதுக்கு முன்னாடி எட்டு நோட்ல முட்டை வருது, ஆனா சின்ன முட்டையா இருக்கும். இவங்க போட்டுக்க அந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக பத்து பதினொன்னு தான் அந்த லே வச்சு பார்க்கும்போது வருது. மற்ற எல்லா லேவுமே அது மாதிரி வருது. பே 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 பார்ப்போம். பே வந்து என்ன போட்டு பார்க்காம பார்ப்போம். இப்படி சுற்றி வருது பாதை. எனக்கு பாதானே இல்லையா? இதில் இது இதில் வழி வருது. இரநூறு வருது. அப்படியே அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக படிங்க சார். அப்படியே ஒரு வளைய குடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டா வர ஸ்டைல் இந்த ஷேப்பு வேவோட வடிவத்தை பார்க்கும்போது வந்து எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்துடுது. மிக்சிங்கில் இருக்குது கரெக்ட். இது வந்து மது கூட வச்சிருக்காங்கல்ல, மது கூட வச்சிருக்காங்க. அந்த மன்னர் வந்து இறந்தவரும் குறியீடு காமிக்குது. இந்த பிள்ளையார் தான் வளைஞ்சலி பிள்ளையார். கிட்ட பாத்துக்கலாம். வளைஞ்சலி பிள்ளையாரு அனிமல்ஸ் தெரியுது, விலங்குகள் தெருது. அது உள்ள சிங்கமா என்னங்கிற விஷயங்கள் தெரியல. சிங்கம் தான் கண்டிப்பா பல்லவர்கள் உறுதிப்படுத்திடலாம். சரி சரி. கல் வந்து ரொம்ப பழமையான கல். இந்த மிக்ஸ் பண்ணி பண்ண மாதிரியே இருக்கு, ஆர்டிஃபிஷியல பண்ண மாதிரியே இருக்கு. இந்த துண்டை கொடுத்தப்போம் சார், மார்க்ல வந்து ரவுண்ட் எடுத்துருவாங்க. நீ
சுத்தி போட்டிருக்காங்களே. சீனா திங்கன் இருந்து மண்ணு மண்ணு எவ்வளவு தூரத்துக்கு போக தெரியல. மூணு அடியா நாலு அடியா இருக்கும். இன்ட்ரஸ்டிங் கமெண்ட் மட்டும் போட்டாங்க. சங்கோலி வச்சுறாங்கல்ல வணக்கண்ணே, நான் தொழில் அலுவலர் ராஜேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போது ரீசெண்டாக கூட நம்ம ஆர்டிகல்ஸ் நிறைய போட்டிருப்போம், வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம். இந்த பட்டினம் ஒரு சம்மந்தப்பட்ட விஷயமாக, கீழ்பட்டினம் நகர விஷயமாக தொழில் ஆர்வலராக அந்த பதிலாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பட்டினம்பரோட தெக்கு சைடில் உள்ள சர்வே நம்பர் 166/2 உள்ள வீரபாண்டி விநாயகர் ஆலயத்தில் முன்னால் நிற்கும் இந்த ஆலயம் தான் முத முத நான் என்னோடய வரலாறில் என்னோடய ஆய்வில் வந்து ஒரு ஊக்கம் கொடுத்த ஆலயம். பழைய காலத்து சிற்பங்கள் சுதை சிற்பத்திலேருந்து எல்லாமே இந்த கோயிலில் உள்ளே இருக்குது. பூசாரி இல்லாதனால நம்ம வெளியே நிற்கிறோம். அப்போது இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இடங்களை இங்கே நடக்கிற ஆய்வுகளை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக இந்த விடுமுறைக்கு வந்த சென்னை கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிற சகோதரர் ஜெயின் வந்தாப்பில் ஜெயினை திரும்ப கூப்பிட்டு வந்து ஃபீல்ட் நம்ம தேர்ட் இயர் படிக்கிறாப்புல அடுத்து ப்ராஜெக்டுக்கு உள்ளே போகணும் அப்படிங்கும்போது தம்பி ஆல்ரெடி தாமரை பண்ணி பற்றி பண்ணிட்டுருக்கேன். அப்போது அறிமுகம் கிடச்ச உடனே தம்பிக்கு ஒரு ஊக்கமாக இருக்கட்டும், களத்தை கொஞ்சம் காமிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து என்ன தான் நம்ம பசினாலும் நம்ம வந்து பிகினர், நம்ம வந்து ஆர்வலர் தான், அத்தன்டிகேட்டர் கிடையாது. அப்படிங்கும்போது அத்தன்டிகேட்டர்டான பிள்ளைகள் படிக்கும்போது நாளைக்கு வரலாறு வந்து நல்ல விதமாக வெளிவருங்கிறதுக்காக தம்பி வந்து நான் வலுக்கட்டாமல் கூட்டு வந்தேன். வாங்க தம்பி கூட்டு வந்து காமிக்கும் போது வந்து அந்த ஆர்வத்தில் பார்க்க வரும்போது திடீர்னு தம்பி தான் சொன்னப்பில், ஏன்னா நான் எத்தனை ட்ரிப் வந்து இந்த பாதையில் கிராஸ் பண்ணியிருக்கோம், அந்த எழுத்துக்கள் தெரியல. தம்பி தான் ரெண்டு மூணு எழுத்து தெரிதுனே அப்படின்னாப்பில் திரும்பி இருந்துச்சு இந்த கல், ஆக்சுவலாக இந்த கல் இந்த பக்கம் இப்படி திரும்பி மெயின் லெட்டர்ஸ் திரும்பி இருந்துச்சு. அப்போது அந்த திருப்பி பார்க்கும்போது நிறைய லெட்டர்ஸ் இருந்துச்சு. அப்போது மாவு மைதா மாவு போட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் உள்ள எழுத்துக்கள் வந்து சுமார் 8வது நூற்றிலேருந்து 12வது நூற்றாண்டு காலகட்டத்தில் உள்ள டிஃப்ரெண்ட் ஃபான்ஸ் அதில் தெரியுது, எழுதுகள் தெரியுது. லே வந்து பார்க்க 10வது நூற்றாண்டு தெரியுது. அந்த வே பார்க்கும்போது வந்து 8வது நூற்றாண்டு தெரியுது, குறிப்பிட்டு கலந்து தெரியுது. அப்போ 8வது நூற்றிலேருந்து 12வது நூற்றாண்டு காலகட்டத்தில் உள்ள எழுத்துக்கள் இருக்குது. இந்த நகரம் 8வது நூற்றாண்டுலேருந்து இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட, வாணிபத்துக்காக ஒதுக்கப்பட்ட தனி பிளேஸுங்கிறது ஒரு யாருன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன்.
அப்போது நம்ம தொண்டு தொட்ட நாகரிகம் இந்த வாணிப நாகரிகம் வந்து அந்த பூமியில் இருந்ததுனால இந்த கல்வெட்டை படிக்கும்போது நம்ம டீட்டெயிலாக அந்த ஈஸ்டாமிங் எடுத்து படிக்கும்போது அத்தன்டிகேட்டாக படிக்கும்போது கரெக்டான விஷயங்களை வெளியே தப்பாக சொல்லிடக்கூடாது வரலாறு ப்ராப்பராக அவங்கள்ட்ட தொழில்துறைக்கு வரவேற்புத்துறை மூலமாக தகவல் கொடுத்துருக்கு ஷேர் பண்ணிட்டோம் தாசில் வரைக்கும் மெசேஜ் கொடுத்துட்டோம் அப்போ இப்போ ப்ராப்பராக நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இந்த அந்த கீழ்பட்டினம்ங்கிற ஆய்வில் வந்து ஏதாவது லீடு கொடுக்குதா அந்த நகரத்தை பற்றி இது குறிப்பிட்றாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம என்ன என்ன தகவல் தருங்கிறது பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு லீடு தமிழ் கல்வெட்டு முதல் கல்வெட்டு இந்த பூமியில் அரபி இதே 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 பூமியில் இந்த 195 சர்வே நம்பரில் வந்து இஸ்லாமிய தர்கா இருக்குது தர்காவில் வந்து 4 கல்வெட்டு இருக்குது தம்பி நான் காமிச்சு தம்பி கூட்டு காமிச்சேன் புள்ளி இல்லாத அரபி எழுத்துக்கள் பழைய எழுத்துக்கள் அப்போ அது வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து கோயிலில் 2 கல்வெட்டு வந்து இப்போ ரீசெண்டாக புதுப்பிக்கும் போது பூமியிலேருந்து வெளியெடுத்தது அப்போ என்ன பண்ணுறாங்க சேஃப்டியாக இருக்கிறதா பெயிண்டிங் அடிச்சிட்டாங்க அறியாமல் அடிச்சிட்டாங்க நம்ம எடுத்து படித்து பார்க்குறோம் எழுத்துக்களை தெளிவாக படிக்கிறதுக்கு ப்ராப்பராக ஈஸ்டாமிங் பண்ணணும் அந்த மக்களோட ஒத்துழைப்போட பண்ணோம்னா அதில் உள்ள விஷயங்களும் பொருத்தி பார்க்கும்போது காலகட்டங்கள் வந்து பொறுத்திருந்துச்சினால் என்ன அந்த பூமியில் நடந்தது எப்போ அழிவு ஏற்பட்டது கடைசி கல்ச்சர் வந்து பூமியில் இந்த எப்போ நடந்ததுங்கிற விஷயங்களை வந்து நம்ம உண்மையை வெளிக்கொண்டு வரலாம் ஏன்னா நிறைய நம்ம குமிழ் தும்பு பார்த்துருக்கோம் நிறைய அந்த உரக்கிணறு பார்த்துருக்கோம் எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் சாலைகளோட பார்த்தோம் அந்த சாலைகளாக இருக்கலாங்கிற ஒரு கணிப்பு ஏன்னா சேது பாதையோட கனெக்ட் பண்ணி அந்த சிதைவுகள் வந்து கமாக்கள் தம்பி தம்பி கூட்டு காமிச்சேன் செடிமெண்ட்ஸாக இல்லை சாலையாங்கிறத வந்து சயின்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா சாலை மேலே கூட செடிமெண்ட்ஸ் ஆகிருக்கலாம் செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆகிருக்கலாம் பின்னா மேலே டெபாசிட் ஆகிருக்கலாம் நீளமாக சேது பாதை ரோட்லேயே அந்த கண்டினியூட்டி வர்றது தான் ஒரு அது கோஇன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால அப்போ வெள்ளப்பட்டிலையும் வந்து முனிசாமி கோயில்கிட்ட வந்து அதே சாலையோட நீச்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறனால நேர்கோடு பொருந்தது பொருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக அந்த சாலை வந்து அந்த நம்ம சிலுப்பட்டி ரோட்டில் போய் ஆரோக்கியபுரத்தில் போய் ஏறும் ஏறிச்சுன்னா நம்ம மட்டக்கடை போன ரோடு பழைய சேது பாதை ரோடா இல்லை அமெரிக்கா ஸ்ரீ போன அழகேசபுர ரோடு சேது பாதை ரோடாங்கிறது கரெக்டாக நம்ம பரப்பரை ஸ்டடி பண்ணும்போது தெரிய வரலாம் ஏன்னா அங்கே உள்ள நாகரிகம் பெருத்துச்சு இந்த ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம ஏதாவது சர்வே பண்ணி பார்க்கும்போது அதோட விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுற சான்சஸ் இருக்குது ஏன்னா சாலை அமைச்சு செயல்பட்ட கலாச்சாரம் இந்த சாலை எங்கே வரைக்கும் போச்சு ஏன்னா தாமரப்பண்ணி தாண்டி அங்கிட்டு போக சான்ஸ் இல்லை தாமரப்பண்ணி கிராஸ் பண்ணுறதுக்கு பாலங்கள் தான் போட்டுக்கணும் ஏன்னா பெரிய கனல் இந்த பக்கமான வைப்பாரை தாண்டி போகிற சான்ஸ் இல்லை குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் உள்ள சாலைகள் வந்து அவங்களோட பரிமாற்றத்துக்கு பொருட்கள் பரிமாற்றத்துக்குள்ள சாலைகளாக என்னங்கிற விஷயங்கள் தெரியல முறையாக தம்பி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோ ப்ரொஃபஸர்ஸ் யூனிவர்சிட்டிஸ் சப்போர்ட்ஸில் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து உண்மையில் வெளிக்கொண்டுடலாங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து.